மதிய பொழுதில் என் உறவுகளுக்கு அனைவருக்கும் மானிசமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சச்சர்மங்களே கங்கையும் காவேரியும் இணைத்திடுவோம், கச்சை தீவை மீட்டெடுத்திடுவோம் என்ற வீர முழக்கத்தோடு என் தாத்தா ராஜராஜ சோழனுடைய திருபாதங்களை வணங்கி முக்குளத்தோர் சட்ட இயக்கத்தினுடைய ஐம்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் மானிசமான முக்குளத்தோர் இனத்தினுடைய தலைவர் அனைவர்களையும் வணங்கி கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கம் என் பாசமிகு அண்ணன் ஊ தனியரசு அவர்களை வருக வருக என என் இன மக்களின் சார்பாக வரவேற்று என்னோடு அதிகமாக இந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களை நேசிப்பதில் மிகவும் கடமைப்பட்டவர் என்னுடைய மாமா மா நடராஜன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். நான் அரசியலிலே வந்ததற்கு மரியாதைக்குரிய வள்ளல் களஞ்சிய தேவருடைய வழிகாட்டுதலும் உண்டு. அவருடைய அருமை மகன் ஆர் கே சுரேஷ் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முக்குளத்து சொந்தங்கள் அனைவர்களையும் சோழ நாட்டின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்ந்தோம் வாழ்ந்த ராஜாவுக்கு நாங்கள் அந்த சமூகத்தை சார்ந்த எங்களுடைய சிலைகள்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பே வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகரத்திலே நந்தனம் பகுதியிலே உத்ராமலை தேவரையா சிலையும் மருது சகோதரி சிலையும் நிறுவிய புரட்சி தாய். அதற்கு சின்னம்மாதான் வழிகாட்டுதல். இன்னைக்கு அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு நம் சமூகத்திற்கு துரோகம் விளைக்கப்பட்டது. இருந்தாலும் நாம் அவர்களை நேசிக்கிறோம். படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு விழா எடுத்தது மதுரை மாநகரத்திலே தான். இந்த முக்குளத்தோர் சமூக மக்கள் கல்விதான் புரட்சியானது, அதுதான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியானது. கல்வி கற்க வேண்டும். ஆர் கே சுரேஷ் சொன்னாப்புல 100 பேரை படிக்க வைக்கிறேன்னு. நான் வருடத்துக்கு 25 பேரை படிக்க வச்சுட்டு வரேன், 20 வருடமா. அதில் முக்கியமான முக்கியஸ்தர்கள்ட்ட நிதி உதவி வாங்கி அவர்களை படிக்க வச்சுட்டு வரேன். ஆனால் இடைக்காலங்களில் இந்த சமூக மக்கள் படிக்கிற இளைஞர்கள் காலேஜ் போகிறதில்லை, பள்ளிக்கூடம் போகிறதில்லை, அதுக்கு பீஸ் இதுக்கு பீஸ்ன்னு சொல்லி பொய்ன்னு சொல்கிறானுங்க. இருந்தாலும் படிக்க வேண்டும் என்று, அதாவது ஊக்குவிக்கிறவனை கூட ஊக்குவித்தால் அவன் தேக்கு வைப்பான் என்று கிராமப்புறங்களில் சொல்வார்கள். தொடர்ந்து இந்த சட்ட இயக்கம் இவர்கள் படித்த மானங்காக்கும் தொழில் வழக்கறிஞர் தொழில், ஒருவருடைய மானத்தை காக்கக்கூடிய தொழில் இந்த வழக்கறிஞர் தொழில். இந்த வழக்கறிஞர் தொழில் சென்னை மாநகரத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பட்டியலினை சமுதாயருடைய மக்கள் இதை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். காவல் நிலையத்துக்கு சென்றால் 200 வழக்கறிஞர் வர்றார்கள் அடியால் போன்று. அங்கே நீதி கிடைக்கவில்லை. அதை அந்த சூழலுக்கு ஏற்பட்ட அந்த சார்ந்த காவல்துறையினர்கள் நம்மளை மத்தியஸ்தம் பண்ணி அந்த நீதி கிடைக்காத அளவுக்கு செய்கிறார்கள். இதை உடைக்க வேண்டும். இந்த முக்குளத்து சமுதாய இளைஞர்கள், நாங்கள்லாம் படிக்கலை, நீங்கள் படிக்கணும், அதற்கு பொருளாதார உதவி எங்களை போன்றவர்கிட்ட கேட்கணும், கேட்டு நீங்கள் படிக்கணும். இது முக்கியம் என்னன்னா திண்ணை பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொரு இளைஞர்களை கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சட்டப்படிப்பு படிச்சுக்க, நீ எந்த வேலைக்கு வேணாலும் போய்க்க, நீ போலீஸ் ஆகினாலும் போ, டாக்டர் ஆகினாலும் போ, எதுக்கு ஆகினாலும் போ. இது ஒரு பிராக்டிக்கல். இது மாதிரி இந்த சட்டத்தை படிக்க வேண்டும், 3 ஆண்டு படிக்க வேண்டும். இந்த மாநிலத்தில் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ஆந்திராவில் படிக்கலாம். இந்த வழக்கறிஞருக்கு எவ்வளோ பவருங்கிறது அங்கே படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காவல் நிலையத்தில் அநியாயமாக ஒரு மேலே வழக்கப்பட்டால் 10 வக்கீல் போனால் பயப்படுறான்.
அதனால நம்ம குலத்தோ சமய மக்கள் நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க வரைந்த ராஜாவுக்கு துணை போனவர்கள் இல்ல நாங்க வாழ்ந்த ராஜாவுடைய வம்சவழி என்று மார்பில் தட்டு தட்டாம ஈட்டி முனைகளுக்கு மார்பல் காட்டிய கூட்டம் நமது கூட்டம் எதுக்கு அஞ்ச மாட்டோம் முரட்டு தனக்கு முரட்டுத்தனத்துக்கு மூர்க்க குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்ம அதை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது நம்ம தான் 2000 ஆண்டுகளாக போரிட்டு இந்த சவுத் இந்தியாவில் வந்து தமிழகத்தில் மட்டும்தான் கைரேகை சட்டம் அது மாதிரி வங்கத்தில் அது மாதிரி மகாராஷ்டிரா அது மாதிரி பஞ்சாப் இது ஒரு 4 மாநிலம்தான் வெள்ளையர்களால் கிறிஸ்தவ வெள்ளையர்களால் குற்ற பரம்பரைக்கு தள்ளப்பட்டவர்கள் நாம் 2000 ஆண்டுகளாக வாழையை வேலையை தூக்கி கொண்டு அழிந்தவர்கள் இப்போ பெரிய பெரிய காத்தாடிக்கு முன்பு ஏசி ரூம்பில் சட்டத்தை ஏற்றக்கூடிய சாதனையாளர்களாக நீங்களாம் மாற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்